நடந்து வருது என்ன பத்த அம்மா போயிட்டியே என்ன பத்த அப்பா போயிட்டியே அடடா அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிட்டாங்களா பாவ அனாத போல் இருக்கு என்ன பத்த அம்மா போயிட்டியே அப்பா போயிட்டியே எந்திரா உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டாள்ரா நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஆனா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முழுசா சொல்றான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்ல நீங்களாவது கேளுங்க வாங்க சென்டிமெண்டா என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்பன் லேசப்பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசப்பட்டவளா இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க இந்த அப்பன் லேசப்பட்டவனா இந்த அப்பா அம்மா கதைய இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி போறதவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியான டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்களா ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி ஒரு கடப்பார ஒரு தீப்பட்டி இருந்தா போதும் எவன் வேணாலும் வெட்டியா நாகலாம் சரி சரி கமிஷன் கொடுங்க எதுக்கு கமிஷன் போன புரோக்கராச்சே என்னது பணத்துக்கு புரோக்கர் டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கார் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் சோன் சோ புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன பணத்துக்கு புரோக்கர் நாங்க இப்ப புதுசா வச்சுக்கிட்டோம் இங்க பாருங்க மரியாதையை கமிஷன் கொடுங்க இல்லனா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சில வச்சு கொண்டதாக ஊருக்குள்ள ரூமர் ஸ்டாப் ஐ அம் ஜென்டில்மேன் எனக்கு இல்லங்க இறக்குங்க என்னடா வெறும் பாடையை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கீங்க பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்புனு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து வந்துட்டு போறா ஐயோ ராஜ நட நடப்பியே இனிமே அதை நடைய நான் எப்பதான் பார்க்க போறோம் பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிறேன் படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் மேன் கெட் அவுட் இது எதுக்கு குடிக்கொள்ள கொண்டு போய் சிலம் பண்ண போறியா தூக்கி எறிங்கடா அப்பாடா இந்த எலும்பு கூட புதைச்சதுக்கு குவாட்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்தா தான் சரியா வரும்பா ஓ இப்பத்தாரு நான் இவனை புதைச்ச அதுக்குள்ள எப்படி வெளியே வந்தா அண்டர் கிரவுண்டுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்குதே கால் இருக்காது ஒரு 500 ரூபீஸ் கூட இதே குழியை தோண்டி அண்ணனோடவே படுக்க வச்சிருக்கேன் இங்கிலீஷ் பேப்பர் கூட இங்கிலீஷ்னா நாகரிகம் இல்லாத நான்சென்ஸ்ங்களா இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் 100 பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களாடா மொத்தமா செத்து போறீங்களா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேன்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ண ஈவினிங் நேரத்தை அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேச்சு மரத்தை தின்னுட்டு துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பாப்பாங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் ஏதாவது குடுறா இந்தயா
இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி என்னாச்சு கணக்கு தான் இடிக்குது. என் கணக்கு கரெக்டா இருக்கு. ஆல்ரெடி நீ டூ லேட் கிளம்பு. உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும். கிளம்புடா. இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும். நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லணும். ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது. கிளம்புடா. டேய் நில்ரா, எங்கடா குடும்ப குடும்பமா புறப்பட்டீங்க? பஞ்சம் முளைக்குவா. அதுக்காக போகலண்ணே, நம்ம ஊரை தான் 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல. அப்புறம் எப்படி வாழ்றதான்? அதான் கிளம்பிட்டோம். 18 பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா? 18 பட்டி ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது நீ என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா, இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்ற? இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல. சரி, இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க. ஆனா சாகுனா இந்த ஊர்ல வந்தா சாகணும். ஏன்னா நான் துபாய் போகணும். உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன். சீக்கிரமா வா. கோ கோ, வந்து சீக்கிரமா சாவுங்க. டேய் நில்லு. என்ன இது? ஆயே, ஓஹோ, பாய் விரிச்சு படுத்து பிச்சியா? போ போடா, சீக்கிரமா வா. டேய் நில்லு. அவனுக்குதான் பிச்சை எடுக்க போறானுங்க. நீ எங்கடா போற? நல்ல காரியமே நடக்காத இந்த ஊர்ல நடப்பணமா வாழ்றத விட அசலூர் போலான்னு தான். நடப்பணம் செத்த போனமு என்னைக்கோ முடிவு பண்ணி குடி வெட்டியாச்சு. அதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஏன் சும்மா பணம் கொடுக்கணும்? நீ என் பணம்டா. வெட்டில குளிக்கு நீ பணத்தை குடிச்சே ஆகணும். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏண்டா இந்த 25 பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற? இந்தா போனமே, இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குழியில போய் படுத்துக்க. பின்னாடியே வர்ற. போ போ. பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க. நாகு, நாகு, என்ன தெரியலையா? நாகு, நான் தான் மிஸ்டர் தினார், சமீபபுரம் துபாய். என்ன படிக்க வைக்க முடியாது சொன்ன எங்க அப்பா நம்பாம நான் பம்பாய் போய் துபாய் போய் எங்க அப்பா செத்து போய் நான் சுடுகாட்டுக்கு போய். இப்ப என்னாச்சு? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நீயும் காட்டல, நானும் காட்டல. என்ன நீ மலம் காட்டல, நான் சுடுகாட்டல. உங்ககிட்ட வரவன நீ அடிக்கிற வெட்டுற, என்கிட்ட வரவன் நான் எரிக்கிறேன் புதைக்கிறேன். எவனோ போயிட்டான். இந்த ஊர்ல இருக்க மாட்டேங்கிறானுங்க. இப்பதான் ரெண்ட எரிச்சா ரெண்ட புதைச்ச, அதுக்குள்ள ஒருத்த புட்டுக்கிட்டான். எப்படியோ நம்ம கலெக்ஷன் ரெடி ஆகி துபாய் போகணும். அதுக்கு ஒரு ஐநூறு, இதுக்கு ஒரு முன்னூறு, எப்படி ஒரு தொகை சேரு, நம்ம துபாய் போறதுக்கு ரெடி ஆயிடலாம். இந்த காயெல்லாம் எப்படி ஏற்பட்டுச்சு? உன்னை மறைக்காம சொல்லுங்க. அது வந்து மேடம், புலிய இவரும் சேர்ந்து கபடி விளையாண்டாங்களா, புலி ரூல்ஸ் மீறி கீறி வச்சிருச்சு. நான் புரிய போய் கட்டி புடிச்சு வேணா இது அடாத செயல் அப்படின்னா, அப்பதான் மூக்கு மேல காலை வச்சு கீறிடுச்சு. பின்ன என்னங்க பின்ன? எத்தனையோ பொண்ணுங்களே சுடுகாட்டுக்கு வந்திருக்கு. அதுகளை எல்லாம் நீங்க எல்லாம் எப்படி செத்தீங்க நான் கேட்டிருக்கேன்னா, இல்ல அந்த பொண்ணுங்க தான் நாங்க இப்படி தான் செத்தோம்னு சொல்லி இருக்குதா? இருங்க, மாத்திரை எடுத்துட்டு வரேன். சரி போ. அஜ்ஜி, இவன் புடுங்கல் தாங்க முடியலடா. அங்கேயே போட்டு வந்திருக்கணும்டா. என்ன வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஏதாவது கொஞ்சம் மருந்து கூட. இந்த ஊசி மருந்து எல்லாம் நைஸ் மேனா இருக்காங்களே, அவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகு. நீ காடு மேடு கரடி புரி எல்லாம் கட்டி பிடிச்சி விடுறவன். இந்தா இப்படி கப்புனு ஒரு அடி அடி, லாஸ்ட் பிட்டு மட்டும் வச்சு நான் ஒரு அடி அடிச்சுக்கிறேன்மா. குடிப்பாங்க நமக்கு இந்த ஊசி மருந்து தான் சரிபட்டு வராது. நான் குடிக்கிற இந்த மருந்து தான் நம்ம வலிக்கு சரியா வரும். நீங்க ஒரு குடிக்காதன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு வைத்தியமே பண்ணிருக்க மாட்டேன். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி, 175 பேர் இந்தியாவில் குடிகாரனா தான் இருக்கிறான். வேற யாருக்கு நீங்க வைத்தியம் பண்ணுவீங்க? அவங்களுக்கு தான் நீங்க வைத்தியம் பண்ணணும். ஏமா, புலி புறான் உடம்புக்கு பேண்டேஜ் போட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வர்றோம் பாப்பா. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றமா, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அது என் வாழ்க்கை பிரச்சனை. உங்க ஆஸ்பத்திரிக்கு யாராவது வந்தா கதையை முடிச்சு ஏங்க தடுப்புங்க. நான் துபாய்க்கு போகணும். டிக்கெட்டுக்கு பணம் இல்லாம அலமோதரம்மா. நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. ஏன் என்னோட காயத்தெல்லாம் பார்த்தா? ஆட, இத பார்த்து நான் பயப்படுவா? எங்க பாட்டில் ஆஸ்பத்திரியே வச்சுட்டு வந்துருவேன்னு. இந்த குடி. ஏன் உனக்கு வேண்டாம்? எனக்கு வேண்டாம். ஏன் வேணா? வேண்டானா குடிய? ஏற்கனவே இந்த ஊர்ல என்ன கொலகாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல குடிகாரன்னு சொல்லுமா? அந்த பொண்ணு சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓஹோ, நீ அங்கலாக்க ஆகிட்டியா? பொம்பளைங்க சொன்னா உடனே தெரிஞ்சிருவீங்களே. இங்க பாரு, அடிபட்டது வலிக்கு ஊசி வேற போட்டிருக்க. இந்தா இதுல உனக்கு கா, எனக்கு முக்கா. இத நீ குடிக்கலன்னா உன் கூட நாக்கா. கொண்ட பாட்டில நல்ல பையல குடி கடகடன்னு. எஸ்மா, எவனோ செதல் தேங்கன்னு பொறுக்க வந்துட்டான்பா. அட வாழுப்பா. இந்தாங்க சும்மா பாட்டிலு. பாட்டில் வேண்டாம், பணத்தை மட்டும் கொடுங்க. இனிமே நான் குடிக்க மாட்டேன். நான் நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் குடிக்க மாட்டேன். எஸ்மா, நீங்க குடிக்கலன்னா உங்க அப்பா தூக்கல தூங்குறது ஞாபகம் வரும். அப்புறம் நீங்க மனுஷனாவே இருக்க மாட்டீங்க. எஸ்மா,
இந்த பாருங்க, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் குடிக்கிறத நிறுத்தணும், சீக்கிரமா அவனை கொலை பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போதும். போங்க. இந்த பாரு என்னென்ன கொண்டு வந்திருக்க, அதெல்லாம் எங்க கூட மொத்தமான ஒத்தாள் குடிச்சு காட்டுற கொண்டா. ஆனா குடுப்பா கூடா போ. என்ன நாக ரூட்டு மாறுறான். சரி யோ, ஏன் அப்படி குடி குடின்னு அலையிற? நான் என்னப்பா பண்ணுவேன்? எங்க தாத்தா மன்னார் குடி, எங்க அப்பா தூத்துக்குடி, எங்க அம்மா பரமக்குடி, எங்க சொந்த பந்தம் எல்லாம் காரைக்குடி, நானோ பெருங்குடி, மொத்தத்துல எங்க பரம்பரை தமிழ் குடி. நான் எவனோ புட்டுக்கிட்டான், குடிக்க விட மாட்டேங்கிறானுல. துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான். வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது, அதுவும் அனாத பணம், வருமானம் கம்மி. பணவாடையே அடிச்சிட்டு இருந்த மூக்குல பணவாடை அடிக்குது, எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது? என்ன பணம்பிட்டு இருக்கீங்க? வாடா பணம் புரோக்கர், துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான். என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன். இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம், எரா திட்டம், தேக்குமர திட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அப்படியா? என்ன திட்டம் சொல்லு. பொணங்கள்லாம் கேட்டுருமே. ஆமா இதெல்லாம் புறம்போக்கு பொணங்க. காதை கொடுங்க. ஏன் உங்ககிட்ட காது இல்லையா? காது இருக்கு, சொல்ல முடியாத. சொல்லு. இதுதான்டா திட்டம், என்னை வாழ வைக்கும் மனங்களே, வருங்கால பிணங்களே. உங்க எல்லாரையும் கும்பிடுறேங்க. நம்ம ஊர் அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க, செண்ட ஊத்தி புதைக்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் 100 ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிடறானுங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன். இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன், ஆல் ரைட் சொன்னாங்க. கனடாவில் சொன்னேன், கங்கிராச்சுலேஷன் பண்ணாங்க. பிரான்ஸ்ல சொன்னேன், பிளாட் ஆகிட்டாங்க. உடனே நீங்க இந்த திட்டத்துல சேருங்க. நீங்க செத்தீங்கன்னா உங்க பணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன். தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ட் கார்ல கொண்டுட்டு போய் புதைப்பேன். இந்த திட்டத்துக்கு வேர்ல்ட் பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணிருக்கு. அதனால இந்த திட்டத்துல சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆஃப்டர் ஆல் 100 ரூபீஸ். அதாவது உங்க பாசையில சொன்னா தலைக்கு 100 ரூபா. சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆயுஷ் கம்மி. வாங்க 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 வாங்க. உன் பேர் சாமி? மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. குடு. என்ன விளையாட்டு இது? என்ன விளையாட்டு இது? அப்படி விளையாடு, கம்பு விளையாடு. இது என்ன கல்லோட விளையாட்டு? ஒப்போ. டேய் நீ மனுஷன் இல்லடா, எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா. ஏங்க நீங்க இந்த ஊர் தானே? ஆமா. உங்க உடம்பு ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா? ஓ உடம்புல பினாயிலா ஓடுது. டூ மச்சா பேசாத, மேட்டர் சொல்லு. மனுஷன் பிறந்தா நானே வேணும். நேத்து இந்தூர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு 2000 ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா? என்ன பத்தி மட்டும் பேசு, ஆனா என் ஊர் புணங்களை பத்தி பேசாத. ஓடி போற எதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போறான்? நாடே கடன் வாங்குது, நம்ம ஆளுங்க கடன் வாங்கினா உனக்கு பிடிக்காதா? அவன் அட்ரஸ் கொடு, அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ட் பண்ணி தர்றேன். பில் கிளிண்டன், பிரசிடென்ட், யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, வாஷிங்டன் டிசி. இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா? அதுவும் 2000 ரூபாய். என்ன டேய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உலக நாட்டுக்கெல்லாம் அவரு கடன் தர்றாரு, உங்ககிட்ட வந்து அவரு கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? என்னால நம்பவே முடியலையே. நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்லல, எல்லாம் மெய் தான் சொல்ற. இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேன்னா அங்க ஜான் மேஜர் சந்து வரும். அங்க சதாம் ஹுசேன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான், அவங்கிட்ட போய் கேளு. பிள்ளைகளை பத்தி புல் டீட்டெயில் கொடுப்பா. இந்த வச்சுக்கோ. சரிங்க போய்க்கோ. குட் பை. அடிச்சு துவச்சிட்டாங்க. எதுக்கு? அந்த ஆள் இங்க இல்லையா, அமெரிக்காவில இருக்காரா? நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற? வாங்கின அடியில
உடம்பு இருக்கிற 42 ஜாயிண்ட் காயிட்டு போச்சு. உண்மையாவா சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ பொய்யே சொல்ல மாட்டேன், நீயே தான் சொல்லுவேன். 42 இல்ல ஜாயிண்ட், 43. 42 அவங்க உடைச்சிட்டாங்களா? கொஞ்சம் திரும்பி நில்லு, அந்த ஒன்னா என்ன இந்த பையன்தான். பையனை பாருங்க, பணத்தை பாருங்க. பையன் உயிரோடு இருக்கானா? இருக்கா, போங்க. தம்பி அழுடா, அம்மா செத்து போயிட்டு அழணும், அதான சட்டம். சரி, நான் துபாய் போகணும், அதுக்காகவாவது அழறா. என்னடா அழ மாட்டேங்கிற, ஓங்கி அப்பிருட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், டெக்னிக் அளவங்க. தம்பி மீனு இருந்தா தண்ணியை விட்டு வெளியே வந்து ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு உணவாகித்தான் தீரணும். அதே மாதிரி மனுஷன் இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போய்தான் ஆகணும். ராஜா அழுதுடா, டே அழுடா, டே அழுடா, டே அழுடா. பெத்து எடுத்தவனா என்னையே தத்து கொடுத்து போட்டா. ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ, அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ? அம்மா வென்றழைக்காத உண்டோ? அம்மா வென்றழைக்காத உயிரு? அம்மா அம்மா, என்னால வச்சுட்டீங்க நீங்க. பணத்தை கொடுக்காதீங்க. ஏண்டா? நானும் உங்களோட போய் வந்துடுறேன், நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற. ஐயா பணத்தை கொடுக்காதீங்க, படிக்கிறேன். ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம்? அது ரெண்டு குசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்? டேய் சாவு வீட்டுல என்னடா சந்தோஷம்? உங்களை சும்மா விட போறது இல்ல. இன்ன கூட முடிஞ்சது. என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு? ஓலி விளையாடு, குண்டு விளையாடு, என்ன கோடாலி விளையாட்டு? இந்த மாதிரி புது விளையாட்டெல்லாம் சொல்லி தராத, தெரிஞ்சதா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கானே. என்ன இது, நெஞ்சில் வீரான குழாய் அளவுக்கு அவ்வளவு பெரிய ஓட்டு இருக்கு, அதோட போறானே? நீ மனசு இல்லடா, மனசு இல்லடா, அதுக்கு மேல எதோடா புக்கானா? என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு இது? நாயோட விளையாடு, நரியோட விளையாடு, உயிரோட விளையாடலாமா? இப்ப புக்கல்ல இறங்குடா. இவன் எப்படா சார் அரை மணி நேரம் ஆகுது? ஏண்டா இவனை இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா? செத்தவனை ஒரு மணி நேரம் வீட்டுல வச்சு ஒப்பாரி எல்லாம் வச்சு எடுத்து வந்தா என்னடா? இவன் இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான், அதனாலதான் உடனே தூக்கிட்டு வந்தோம். சரி, உங்க பர்சனல் மேட்டர் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா? சொர்க்கத்துக்கு எவ்வளவு? 800 ரூபாய். நரகத்துக்கு 400 ரூபாய். இந்தாங்க இதுல 2000 ரூபாய் இருக்கு. இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அந்தரத்துல தொங்க விட்டுருங்க. வெயிட், பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு, பாடியை நான் செக்அப் பண்ணிக்கிறேன். நான் உனக்கு 2000 ரூபாய் தரேன், பாடியை சுடுகாட்டு இருந்து வெளியே எடுத்து ஓடி போயிரு. ஏங்க இவன் பேஸ் எனக்கு பிடிக்கல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த பேஸ்க்கு எல்லாம் நான் மம்பட்டி எடுத்து குடி வெட்ட முடியுமா? இவனை எப்பயாவது இங்கே போச்சிருங்க. இங்கே போச்சா இவன் எனக்கு சொல்ல கொடுப்பான்டா கூடுதலா பணம்? என் நிலைமை உனக்கு புரியல. நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம் நான் லேட்டா போய்க்கிறேன், தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, கேளுங்க. எல்லாம் துபாய் போற பிளைட் தான், என் கண்ணு முன்னாலேயே பறந்து பறந்து போகுது.
ஆனா நான் தான் போக முடியல. எப்படி போக முடியும்? டிக்கெட் காசு தான் போக முடியும். நீங்க போக போறீங்க. எப்படி போக முடியும்? அத சொல்லத்தான இங்க வந்தேன். என்ன ரெண்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி 500 பேர் அவுட். ஆடி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. 500 பாடி வருதா? வெட்டியான் கேன்சல். ஐ அம் கோயிங் டு துபாய். இந்த உசுறு 6 மணி வரலும் தாங்காது. சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க. எந்த நாயிடா எனக்கு தந்தி கொடுத்தவன்? ஒரு தந்தியா கொடுத்திருக்கீங்க? ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்திருக்கீங்க. அப்ப மேல பாசம் இல்லாதவன், பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்தி கொடுத்தவன்? என்ன இது? கடைசியாச்சு உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்காக உயிரை கையில புடிச்சிட்டு இருக்காரு. அவன் கையில புடிக்கிட்டு இல்ல நான் பையில புடிக்கிட்டு அப்பங்கிற முறையில இவன் எனக்காக என்ன செஞ்சான்? எலிமெண்ட் ஸ்கூல்ல என்ன சேர்த்து விட்டானா இல்ல டான் பாஸ்கோ படிக்க வச்சானா? என்ன செஞ்சாவன்? என்னப்பா இது? சொத்து சொத்து நம்ம சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னமோ பித்து புடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்க. சொத்தா? இவங்கிட்ட ஏதனா சொத்து? இவன் கட்டி இருக்கிற கோமணமே 10 ஒட்டு போட்டு தச்சது. எனக்கு தெரியாம இவங்க டேதர சொத்து. உங்க அப்பாவோட கடைசி ஆசை என்னன்னு தான் கணப்பா? இவன் இருக்கிறதே வேஸ்ட். இவனுக்கு கடைசி ஆசை வேறயா? என்னன்னு சொல்றா மகனே? இவ்வளவு நாளா என் மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆமா, இவர் மனசு பெரிய பொதுகுழி புதைச்சு வச்சிருக்காரு. தோண்டி எடுத்து சொல்றா. ஊட்டியில, ஊட்டியில 4 பங்களா. என்னது, ஊட்டியில 4 பங்களாவா? மெட்ராஸ்ல, மெட்ராஸ்ல 4 பில்டிங். என்னது, மெட்ராஸ்ல 4 பில்டிங்கா? பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சம். பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சமா? ஓ டாடி, ஒரே நாள்ல என்ன டாடா பிர்லா ரேஞ்சுக்கு உயர்த்திட்டிய. ஓ டாடி, உன்னை சாக விட மாட்டேன். நீ சாக கூடாது. டியர் இந்தியன் பீப்புள், என் டாடியின் தலையை காக்கறதுக்காக நான் தர்மம் பண்ண போறேன். உங்க அப்பனுக்கு தங்கத்து மேல ஏகப்பட்ட ஆசை. வீட்டுக்கிட்டு இருக்க உயிரை காப்பாத்தணும்னா தங்கத்தை அரைச்சு வாயில ஊத்தணும். யார் அவன்? என் டாடி என்ன எவ்வளவு பெரிய சொத்துக்காரர் ஆக்கியிருக்காரு. அவருக்கு போய் அரைச்சு ஊத்துறியா? கரைச்சு ஊத்துங்கடா. இந்தா புரியடா, இந்த புரிய, இந்த தங்க பிஸ்கட் துபாயில இருந்து கொண்டு வந்தது, போய் அரைச்சு எடுத்துக்கா, போடா. இந்த துபாயில இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சீங்களோ, உங்க கையாலேயே ஊத்துங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுரா. என் டாடிக்கு இந்த தங்க தண்ணி ஊத்துறேன். குச்சுக்கணா, குச்சுக்கு ராஜா, குச்சுக்காமா, குச்சுக்கா. டாடி இப்ப சொல்லு டாடி, இன்னும் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்க? பஞ்சாப், ஹரியானா, ஒரிசா, இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடு. அப்புறம் டாடி, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி. கொஞ்சம் இருப்பா, என்னாலதான் வாங்க முடியல. ஓன் தலைமுறையிலேயாவது. டேய் என்னடா சொல்ற? டேய் பைசா இல்லடா இப்ப என்கிட்ட. இல்ல 4 பங்களாவும், மெட்ராஸ்ல 4 பில்டிங்கும், பேங்க் ஆஃப் கரோடாவில 50 லட்சமும் போடணும். இதுதான் என் கடைசி ஆசை. அப்ப ஊட்டியில 4 பங்களா உனக்கு தெரியாமலா? மெட்ராஸ்ல 4 பில்டிங் ஒன்னு அறியாமலா? கரோடா பேங்க்ல 50 லட்சம்? அப்படி ஒரு பேங்க் இருக்கிறதே 2 நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும். என்னது, 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா? ஏண்டா ஒண்ணுமே இல்லாத ஆனா துபாயில இருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் கொடுத்துட்டு இருந்த தங்கத்தையும் அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சு கக்குடா என் தங்கச்சி. தங்கச்சி அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லடா. உன்னை காலை புடிச்சு சுடுகாடு வரைக்கும் நானே தர தரன்னு எடுத்துட்டு போறேன். எவனுக்கோ வெட்டி வச்ச குழி எங்க அப்பனுக்கு யூஸ் ஆகுது. இனிமே சொத்து சேர்த்து வைக்காத அப்பனுக்கெல்லாம் இதாண்டா கேது. போடா. நீ செஞ்சது நியாயமா? எது? வெட்டியானுக்கு காசு தராம நீயே குழி வெட்டி உங்க அப்பனை சுடுகாட்டுல புதைச்சிய. அது வேணும்னா சொல்லுங்க, அந்த நாய குழிக்கல இருந்து இப்பவே வெளியெடுத்து போடுறேன். துபாயில இருந்து கொண்டு வந்த 2 லட்சத்தை ஊர் ஜனங்க ஒப்பாரி வச்சு புடிக்கிட்டாங்க. கையில கால போட்டிருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுத்தாங்க. அத அந்த நாய் கடகடன்னு குடிச்சு செத்து போயிட்டான். இந்த நிலைமையில என்னைய அந்த பணத்தை ஊர் ஜனங்க விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த பணத்தை அங்கேயே விட்டுருந்தா ஊரே நாரி பிளேக் நோய் வந்திருக்கு. அதனால எங்க அப்பன் பணத்தை தரதரான்னு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன். அது என்ன தப்பு? அதுதான் தப்பு. உன்னால வெட்டியான் கோச்சிட்டு போயிட்டான். 1100 அபராதம் கட்டு. இல்ல நீயே வெட்டியா வேலையை பாரு. நோ
நான் துபாயில வேலை பார்த்துவேன், வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்ப 1100 கட்டு. புகை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்குங்க. எவ்வளவு குறைச்சிக்கிறது? 1100 குறைச்சுக்குங்க. நீ சரிபட்டு வரமாட்ட, இனிமே நம்ம ஊருக்கு நீ தான் வெட்டியா. இந்த அப்படி சரி கொண்டா, பஸ்ட் பாடியா ஒன்னு நான் எதிர்பார்க்கறேன். இதுதான்மா நம்ம வீடு. பாத்தியாரியா என்ன தெரியுதா? யாரு? நல்லா பாருங்க, நான் தான் தினாரு, உங்ககிட்ட படிச்சுனேன். அடே, அஞ்சாம் கிளாஸ்ல 5 வருஷம் ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி படிச்சேன் பையனா நீ? ஓ, பின்ன உங்ககிட்ட படிச்சா நான் என்ன பாஸ் ஆக முடியும்? அப்ப பையன் இப்ப மேன். அது யாரு, டீச்சரா? இல்ல டாக்டர். ஹலோ, நமக்கு போட்டியாவா? நீங்களும் டாக்டரா? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. எந்த டாக்டர் கையில கம்பு தோல்ல கம்பளியோட சுத்துறா? ஆயம் வெட்டியான் பாத்தியாரியா, கெட்டும் பட்டணம் போனு எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பட்டணத்துல இருந்து நீங்களே திரும்பி வந்துட்டீங்களே, பட்டணம் கெட்டு போச்சா இல்ல நீங்க கெட்டு போயிட்டீங்களா? அதுக்கு இல்லப்பா, இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும். ஓ ஓ, அது மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க. ஓ ஓ, இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ஏன்பா, ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, பத்திரிக்கை அடிச்சு பாரு. ஓஹோ,